ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போயும் நம்ம தர்பூசணியே சாப்பிட்டுட்டு அந்த தோலை வேஸ்ட்டாக எப்போயும் கீழே தாங்க தூக்கி எறிவோம். அந்த தோலை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ உள்ள போய் பார்த்துருவோம். இப்போ இதில் இருக்க மேலே தோலை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்துருவோங்க. பீலர் ஒன்று எடுத்து அதில் இருக்க மேலே தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு அதை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரட் துருவுறதுக்குன்னு கட்டை வச்சுருப்போம். அதில் தாங்க நம்ம இன்றைக்கி துருவி எடுக்க போகிறோம். நான் பாருங்கள் இந்த சைஸில் உள்ள கட்டையை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு இதை தோலை வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். நான் 4 பீஸையுமே வந்துட்டு துருவலைங்க. இன்றைக்கி 2 பீஸ் தான் வந்து நான் இதில் வந்து துருவி எடுத்துருக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் துருவாமல் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நைஸாக நம்ம துருவி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப்பாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதை எப்படியே இருக்கட்டும், மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம இந்த துருவி வச்சதை வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதோட வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு மசாலா சேர்க்க போகிறோங்க. இதோட சேர்த்து நம்ம செய்கிறதுக்காண்டி நான் கோதுமை மாவு, இப்போ நம்ம துருவுனது 1 கப் எடுத்தோன்னா கோதுமை மாவு அதே அளவில் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வந்து வச்சுக்கலாம். இந்த கோதுமை மாவை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சேர்க்கக்கூடாதுங்க, நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் இதோட வந்துட்டு சேர்க்கணும். இப்போ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட மல்லித்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா இதோட சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகம் நீங்கள் பொடி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஜீரகமாக சேர்த்தாலும் சரி, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட ஜீரகம் சேர்த்துருக்குறேங்க. உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு சேர்த்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் உப்பு. அதனால் வந்துட்டு மாவுக்கு சேர்த்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இதோட சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. வெறுமனே இந்த மசாலா போட்டிருக்கிறது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். பொதுவாகவே நம்ம தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து உள்ள பழம்தான், அதனால் வந்துட்டு அதில் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்துட்டு இந்த கோதுமை மாவை கொட்டி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதோட சேர்த்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நீங்கள் எடுத்துருக்க மாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து அதை வந்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் 1-2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் இதோட வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் இதில் கடலெண்ணெய் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை வந்துட்டு நம்ம வந்து மூடி வச்சு 1-20 நிமிஷம் நல்லா வந்துட்டு ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையெல்லாம் வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் வந்துட்டு பெரிய சைஸாக போட்டால் நல்லாயிருக்குங்கிறனால கொஞ்சம் பெருசாக வந்துட்டு உருண்டை பிடிக்கிறேன். நீங்கள் சின்னதாக வேணாலும் நீங்கள் வந்து சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்துருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 1/6 உருண்டை நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிறோம்ல, அது மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடியில் மாவு போட்டு தேங்க, எண்ணெய் வச்சு தேய்க்க வேணாம். நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவு கொஞ்சமாக வந்துட்டு அடியில் இந்த மாதிரி வந்து தூவிட்ட மாதிரி விட்டுட்டு இந்த சப்பாத்தி மாதிரி இந்த மாவு வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு கொஞ்சம் வந்துட்டு அடியில் நிறையவே வந்து போட்டு தேய்ங்க. அப்போ தான் வந்துட்டு இது அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 செட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மெலிசாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாதிரி நான் இன்றைக்கி 1-2 சப்பாத்தி மட்டும் உங்களுக்கு வந்து தேய்ச்சி கட்டுறேங்க. இது அடியில் கொஞ்சம் மாவு நிறைய போட்டிங்கன்னா அடியில் எதுவுமே வந்து பிடிக்காமல் ஒட்டாமே வரும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா மெலிசாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 சப்பாத்தியுமே வந்துட்டு பிளேட் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ தவா ஒன்று எடுத்துகிட்டு அதை அடுப்பில் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இதில் வந்து போட்டுருங்க. கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் இது மேலே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. 2 சைடும் இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்தால் இந்த வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிருங்க. இந்த மாவோட நம்ம மசாலா சேர்த்துருக்கிறதுனால இது வெறுமனே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி நீங்கள் 1 தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தடவையுமே இந்த தர்பூசணி தோலை நீங்கள் வந்து தூக்கி எறியவே மாட்டிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செஞ்சு கொடுங்க.
இப்போ நான் ரெண்டு சப்பாத்தியுமே வந்துட்டு சுட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு சைடிஸ் வந்துட்டு எதுவுமே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மயோனைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மீனராஜா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.